பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஏழைகள் செய்யாத 10 விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 திங்ஸ் ரிச் பீப்புள் டூ புவர் பீப்புள் டூ நாட். இன்றைக்கி பணத்தை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்குறோம். பணம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அது மட்டும் இல்லாமல் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமும் கூட. பணம் ஏன் ஏழை மக்கள்கிட்ட இல்லாமல் பணக்கார மக்கள்கிட்ட மட்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது? அப்படி பணக்கார மக்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க? மக்களை ஏமாற்றி பணம் பண்ணுறவங்களை பற்றி நான் இங்கே பேச வரல. பணத்தை பற்றின புரிதலோட அதை தனக்காக வேலை செய்ய வைக்கிற பணக்காரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம சிலரை பற்றி யோசிச்சிருப்போம், இவங்க எப்படி நம்பவே முடியாத அளவுக்கு பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு. நமக்கு எதுக்கு இந்த பண ஆசை எல்லாம்? நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருப்போம் அப்படின்னு நினச்சிருப்போம். இப்படி பணக்காரங்களாக மாற ஏதாவது ரகசியம் இருக்கா என்ன? இந்த மாதிரி உங்கள் மனசில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கலாம். பணக்காரர்கள் பண்ணக்கூடிய ஏழைகள் பண்ணாத 10 விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ரிச் பிலீவ் இன் த லா ஆஃப் இன்கம். பணக்காரர்கள் வருமான விதியை நம்புகிறாங்க. ஒரு ஏழை தான் செய்ய வேண்டிய வேலைக்கு கூலி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறான். 5 மணி நேரம் வேலை செஞ்சால் உனக்கு கூலி 300 ரூபா அப்படின்னா அவன் வேலை செய்கிறது அந்த கூலிக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் பணக்காரங்க என்ன வேலை செய்கிறாரோ அதுக்கு நிகரான சம்பளத்தை வாங்குறாங்க. வேலை முடிய ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு வருடம் கூட ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோனை உருவாக்கி மார்க்கெட்டில் விற்பனைக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு சம்பளமே கிடைக்கலைனாலும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோன் மார்க்கெட் பண்ண உடனேயே அந்த பொருளுக்கு ஏற்ற வருமானம் அதிகமாகவே இருக்கும். கடின உழைப்பு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திட்டமிடாத கடின உழைப்பு ஒருபோதும் வெற்றி பெறாது. கடின உழைப்பு திறமையை திட்டத்துடன் செயல்படுத்தினாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். கடின உழைப்பு திறமையான திட்டத்துடன் ஒருங்கிணைந்து இருக்கணும். 2வது பாயிண்ட், ரிச் லைக் டு ரீட். பணக்காரங்க புத்தகம் படிப்பதில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்கள் கதை, கட்டுரை, என்டர்டெயின்மெண்ட் புக் இந்த மாதிரி அதிகம் படிக்கிறவங்களாக கூட இருக்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்குங்களை வாசிக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் பணக்காரங்க சுய முன்னேற்ற புத்தகம் அதிகமாக வாசிப்பவர்களாக இருப்பாங்க. உலகின் தலைசிறந்த பணக்காரரான வாரன் பஃபெட் கிட்ட உங்கள் வெற்றிக்கு அடித்தளம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர்கிட்ட இருந்து புத்தகங்களை சுட்டி காட்டி தினமும் இதில் இருந்து 500 பக்கங்களை படிப்பேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. பில்கேட்ஸு 50 புக்கு வருடத்துக்கும் வாரத்துக்கு ஒரு புக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறத சொல்லியிருக்கிறாரு. எலான் மாஸ்க்கு தான் படித்த புத்தகத்தில் இருந்து தான் ராக்கெட் உருவாக்கவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏழைகிட்ட இந்த பழக்கம் ரொம்பவே கம்மி. ஏன் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அறிவு அப்படிங்கிறது ஒரு கூட்டுவெட்டி மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பணக்காரங்க நம்புகிறாங்க. அறிவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. 3rd பாயிண்ட், ரிச் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் அப்டக்கிள்ஸ். தடையை விட அதில் இருக்கிற வாய்ப்புகளை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரிச் பீப்புள். இதை ஒரு கதை மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊரில் புதுசாக செருப்பு விற்கிற ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க. அவங்க 2 மார்க்கெட்டிங் ஸ்டாஃபை ஒரு தீவுக்கு அனுப்பி அங்கே போய் செருப்பு விற்றுட்டு வர்றதுக்காக சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு போன மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் அங்கே இருக்கிற யாருமே செருப்பு போடலை, இங்கே நமக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துடுறாரு. ஆனால் 2வது மார்க்கெட்டிங் ஸ்டாஃபு அங்கே யார் காலிலையும் செருப்பு இல்லாததையே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி செருப்போட பயன்களை எல்லாம் சொல்லி அவங்க எல்லாரையுமே செருப்பு வாங்க வச்சிடறாரு. அங்கேயே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிடுறாரு. இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம்தான் ரொம்ப முக்கியம். ஏழையாக இருப்பவங்க முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் பணக்காரர்கள் அந்த தடையை தாண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறாங்க. 4th பாயிண்ட், த ரிச் அசோசியேட் வித் பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். பணக்காரங்க எப்போவுமே பாசிட்டிவான பீப்புளை தான் தன்னோட பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அவங்க கூட தான் பழகவும் செய்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யார் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது.
பணக்காரங்க பண்ணக்கூடிய விஷயமே நல்ல பாசிட்டிவான பீப்புளை அவங்கள சுற்றி வச்சுக்கிறது தான். நம்ம யோசிச்சு பாருங்க, முடியாது, செய்யக்கூடாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிற நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க கூட தான் நம்ம அதிகமாக வாழ்கிறோம். ரிச் ப்ரமோட் தெம் செல்ஸ் அண்ட் தர் வேல்யூஸ். பணக்காரங்க அவங்களையும் அவங்க மதிப்பையும் உயர்த்தி கொள்ளவே விரும்புகிறாங்க. பணக்காரங்க அவங்களோட யோசனையை அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தயங்காமல் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க தயங்குறதும் கிடையாது, பயப்படுறதும் கிடையாது. அடுத்தவங்க முன்னேறக்கூடிய விஷயத்தையும் அவங்க தன்னை வளர்த்துக்கக்கூடிய விஷயத்தையும் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏழைங்க இந்த மாதிரி இருக்கிறதில்ல, அப்படி தான் சொல்லணும். ஒரு விஷயத்தில் வளர்ந்து வரும்போது அதை ஒரு லெவலுக்கு மேலே அவங்க முயற்சி பண்ணுறது கிடையாது. ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே அவங்க போதும் அப்படின்னு நினச்சி இருந்துடுறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், த ரிச் சீ த ப்ராப்ளம்ஸ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பணக்காரங்க அவங்க பிரச்சனைகளில் இருந்தும் கூட ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறாங்க. ஏழைங்க ஒரு பணப்பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிக்கத்தான் நினைக்கிறாங்களே தவிர அதிலிருந்து எப்படி வளரலாம் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. ஆனால் பணக்காரங்க அவங்க நிதி நெருக்கடியில் கூட புதுசு புதுசாக முயற்சி செய்கிறாங்க, அதிலிருந்து புது பாடம் கற்றுக்கிறாங்க, அதில் அவங்க வளர்ச்சியை பார்க்குறாங்க. நிதி நெருக்கடியை சமாளிக்க அவங்க நிதி மேலாண்மையை வளர்த்துக்க முயற்சி பண்ணுறாங்க. செவன்த் பாயிண்ட், த ரிச் திங் போத் த புவர் திங் எய்தர் ஆர். ஏழைக இதுவா அதுவா அப்படின்னு யோசிக்கும்போது பணக்காரங்க ரெண்டுமே வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர்கிட்டையும் $5 இருக்குது. ஒரு கடையில் ஐஸ்கிரீமும் பர்கரும் இருக்குது அப்படின்னா ஏழை மனநிலையில் இருக்கிறவங்க $5 ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. ஆனால் பணக்காரங்க கையில் இருக்கிற $5 $12 மாற்ற ஏதாவது யுக்தி செஞ்சு முயற்சி பண்ணி $12 ஆக்கிட்டு அதுக்கப்புறமேலு அவங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீமையும் பர்கரையும் வாங்கிக்கிறாங்க, $2 மிச்சப்படுத்துகிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏழைக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்து இஎம்ஐ கட்டி வாங்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதோட பெட்ரோல் செலவுக்கு வண்டி சர்வீஸுக்கு எல்லாமே பணமே இல்லாத சூழ்நிலையில் கடை வாங்குற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் பணக்காரங்க அவங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான பணத்தை அவங்க சேமிச்சோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அதிலிருந்து லாபம் மூலம் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து தான் அந்த வாங்குறாங்க. அவங்க அப்படி யோசிக்கும் போதே, பைக் வாங்கணும்னு யோசிக்கும் போதே அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ், பெட்ரோல் செலவு இது எல்லாத்தையுமே சேர்த்து கால்குலேட் பண்ணி அதுக்கான பணம் கையில் வரும்போது தான் அவங்க அந்த பொருளையே வாங்குறாங்க. அது பாயிண்ட், த ரிச் ஃபோக்கஸ் நெட்வொர்த் நாட் ஒர்க்கிங் இன்கம். மக்கள் ஒரு மணி நேரத்துக்கு $20 சம்பளம் அப்படின்னா அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறது கிடையாது. பணக்காரங்க வர்ற வருமானத்தை எப்படி ரெட்டிப்பாக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே வரவு செலவு கணக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதிட்டே தான் இருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு வரவு செலவு கணக்கு எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த தான். அப்படி நம்ம ஒரு 10 வருஷமாக எழுதி வச்சிருக்கிற வரவு செலவு கணக்குகளில் தேவையில்லாததை கட் பண்ணி இருந்தாலும் இந்நேரம் நம்ம பணக்காரங்களை தான் ஆகியிருக்கணும். ஆனால் ஏன் ஆகலை? இப்போ செலவுக்கான காரணம் பலவாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம சேமிப்பதற்கான காரணம் அதில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரிச் ஆர் டாலர் ஸ்மார்ட். பணக்காரங்க பணத்தை செலவழிக்கிறதுல கைதேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நம்ம செலவுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் சேமிக்காததற்கு காரணம் சொல்லக்கூடாது. பணக்காரங்க பணத்தை செலவு செய்கிறதுக்கு தயங்கிறது கிடையாது, ஆனால் அவங்க அதிகமாக செலவு பண்ணுறது அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்கில்லுக்கும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. அதை வச்சு அவங்க பல மடங்கு லாபத்தை அவங்க திரும்பி திரும்ப வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. மேலே சொன்ன பைக் வாங்குகிற விஷயம் கூட அவங்க வந்து அந்த செலவுலேருந்து அவங்க ஒரு லாபத்தை எடுக்கிறாங்க. 10th point, the rich net worth and volunteers regularly. புதிய நபர்களை சந்திக்கிறதுல அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துறதுல ரிச் பீப்புள் அதிக ஆர்வம் காமிக்கிறாங்க. புதிய நபர்கள்ட்ட இருந்து புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுறாங்க. பணம் வரக்கூடிய அதிகமான வாய்ப்பு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுட்டு
நம்ம சில விஷயங்களை மாத்திட்டா போதும், நம்மளாலையும் பணக்காரனாக மாற முடியும். அடுத்தவங்களை பார்த்து போராமப்பட்டு வாழ்றது சிறந்ததா, அல்லது நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி வாழ்றதா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரூல் ஆஃப் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ யூனிவர்ஸ்.